தமிழர் திருநாளாம், உழவர் திருநாளாம், தை திருநாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உலக வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நேத்ரா டிவி பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இன்றைய திருநாளிலே, பெருநாளிலே, மகிழ்வான நாளிலே, நாங்கள் நன்றி செலுத்துகின்ற இந்த நன்னாளிலே, ரூபவாகினி கூட்டுத்தாபனம் அனைவருமாக ஒன்றாக ஒரே குடும்பமாக இணைந்து ரூபவாணி கூட்டுத்தாபனத்திலே தை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காகவே வழங்குகின்றது. ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் பிரதான வரவேற்பு மண்டபத்தின் நாங்கள் இந்த முதலாவது பகுதியை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போல கலைக்கம் மூன்றிலும் உங்களுக்காகவே கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. வணக்கம் நிருபிதா பொன்னுதுரை, இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஜெயமன், உங்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேத்ரா சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்திருக்கின்றாள். மலர்ந்திருக்கின்ற இந்த தாயும் இனி தொடர்ந்து வருகின்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் நிறைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக பிரார்த்திப்பதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே பல்வேறு இன்னல்கள், பொருளாதார நெருக்கடிகள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நிறைவேறியிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களிலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் முழுவதுமாக நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு சிறந்த நிகழ்வுகளையும் வழங்க தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நேத்ரா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக நிருபிதா, அதாவது இந்த நன்றி செலுத்துகின்ற திருநாள், நன்றியை மறப்பது நன்றன்று என்பதை உலகத்துக்கு எடுத்துமிய நம்முடைய மரபுக்கான ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாள். சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற இந்த நன்னாளிலே நாங்கள் நேத்ரா குடும்பம் விசேடமாக ரூபவாணி கூட்டுத்தாமனத்தின் அனைத்து ஊழியர்களுமாக ஒன்றிணைந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக வழங்குகின்றோம். ரூபவாகினி வளாகத்திலே நாங்கள் பால் பொங்கி நாங்கள் சூரிய பகவானுக்கு பொங்கல் படைத்து நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். சரி, இதே வேளையில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் நம்முடைய சகோதர மொழி நிகழ்ச்சி தொகுப்பாளனி அச்சலா. ஆய்பவன் அச்சலா, சுப பொங்கல் தின அக்வேவா. வணக்கம் ஜெர்மன், வணக்கம் நிருபிதா, இனிய தாய் பொங்கல் நல்வாழ்த்துகள் உங்களுக்கும் உரித்தாகட்டும். கிருத்தவேதித்வே அகே லோவட்டு கியாபான தை பொங்கல் உற்சவே புகும் உத்கார்ஷவாத் லெச ஒப கெதர சிட்டு அப்பி ராஜகாரி கரண ஸ்தானே சிட்டு ஹிதவத்துனி மே விதிஹட்ட தை பொங்கல் செமரும ஒபவத அரங் என்ன சூதானம் பெண்வா. கிருத்தவேதித்வே சங்கேதே தமாய் தை பொங்கல் உற்சவே ஒபட்ட மதக்காயினி ஒபைக்க தன்னவானே ගොවිතැන් කටයුතු සඳහා සූර්යාගෙන් ලැබුණු ශක්තියට කෘතවේදීත්වයේ පිරිනමන්න එය සංකේතවත් කරගෙන තමයි තයි පොංගල් සැමරීම සිදු කරන්නේ. දමිල දින දර්ශනයේ පළමු දිනය තයි පොංගල් සැමරුම ලෙසයි අපේ සහෝදර ජනතාව මේ විදිහට අද දවස වෙන් කරගෙන සිදු කරන්නේ. ජාතික නාලිකාවේ අපේ මෙහෙවර, අපේ වගකීම ඔබ වෙත එය සමීප කරවීමයි. අර කලින් කිව්වා වගේ මේ තයි පොංගල් සතුට, මේ කෘතවේදීත්වයේ සතුට ඔබ ඉන්න තැනට අරගෙන එන්න ජාතික නාලිකාවේ අපි සූදානම්. අද ජාතික රූපවාහිනියේ මේ පරිශ්‍රය තුළ ඒ උත්කර්ෂවත් බව එලෙසින්ම තියෙනවා හිතවතුනි. ඉතින් ඔබට පුළුවන් අපේ මේ තයි පොංගල් සැමරුම ජාතික රූපවාහිනිය ප්‍රධාන නාලිකාවෙන් වගේම නේත්‍රා නාලිකාවෙන් රස විඳින්න. දැන් එහෙම කියනකොට සාමාන්‍යයෙන් මේ මොහොතේදී ජාතික රූපවාහිනියේ මේ වෙලාවට නම් නුගසෙවන තමයි නේද? ඉතින් අපි මේ තයි පොංගල් සතුට අරගෙන ඒ නිසාම යමු නුගසෙවන තියෙන තැනට. ඒ කියන්නේ ප්‍රධාන මැදිරියට අපි එනවා. එතන ඉන්නවා සින්දුජා. සින්දුජා ඉනිය තයිපොංග නල්වාතුහල්. நேத்ராவின் தை திருநாள் விசேட நிகழ்ச்சியோடு நாங்கள் இந்த வேளையிலே இணைந்திருக்கின்றோம். இன்று தினம் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரிகளும் அனைத்து உத்தியோகஸ்தர்களும் ஊழியர்களும் ஒரே குடும்பமாக இணைந்து இன்றைய தினம் தை திருநாளை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசேடமாக நம்மோடு நம் நாட்டின் புகழ்பூத்த மூத்த கலைஞர்கள் பலர் இணைந்து கொள்கின்றார்கள். அவர்கள் வளமையாக நம்முடைய நேத்ரா குடும்பத்தோடு இணைந்து கொண்டவர்கள் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். அதே போல லயன்ஸ் கழக உறுப்பினர்களும் இன்றைய தினம் விசேடமாக நம்மோடு இணைந்து கொள்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் விசேடமாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் நம் நாட்டிலிருந்து தென்னிந்தியாவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற தனியார் தொலைக்காட்சியான ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே சரிகமப்பா நிகழ்ச்சியின் ஊடாக நம்முடைய நாட்டுக்கும் அதே போல தமிழுக்கும் பெருமை தேடி சந்த அன்பு
சகோதரி கில்மிஷா அவரை நாங்கள் இன்றைய தினம் இலங்கை ரூப்புவாகினி கூட்டு தாபனம் தேசிய அலைவரிசை என்ற ரீதியிலேயே அவரை நாங்கள் மிகவும் கௌரவத்தோடும் அதே போல அன்போடும் வரவேற்கின்ற தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நம் நாட்டுக்கு பெருமை தேடி தந்த விசேடமாக சரிகமப்பா இந்த மாபெரும் இசை போட்டியிலே பல போட்டியாளர்கள் மத்தியிலே முதலிடத்தை பெற்ற இந்த நம் நாட்டின் பாடசாலை மாணவி சகோதரி கில்மிசாவை மேல தாளங்கள் முழங்க ரூபவாகினி கூட்டு தாமதத்துக்கு அன்போடு வரவேற்பதை நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையிலே குங்குமம் சந்தனமிட்டு நம்முடைய நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிருபிதா அவரை வரவேற்பதும் அதே போல் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் அனைவரும் இங்கே வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே லயன் மயூரின் பெர்னாண்டோ அவர்கள் எம்ஜேஎஃப் எம்ஏஎஃப் அவர்கள் அவரை மாலையிட்டு இங்கே வரவேற்பதை காணுகின்றோம். அதே போல் லயன் எட்மண்ட் பெர்னாண்டோ அவர்களும் அதே போல் இலங்கை ரூபவாணி கூட்டு தாமதத்தின் நேத்து அலைவரிசனுடைய பணிப்பாளர் திருவாளர் நிலாரன் காசிம் அவர்களும் அதே போல் நம்முடைய ரூபவாணி கூட்டு தாமதத்தின் பொறியியல் பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் கபிலதாசனாக்கி அவர்களும் மலர்ச்சென்று அழைத்து அவர்களை வரவேற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் நம்முடைய இந்த லயன்ஸ் கழகத்தினுடைய லயன்ஸ் ரஜித ராட்ரிகோ அவர்கள் இந்த வேளையிலே மலர்ச்சென்று அழைத்து இவர்களை இங்கே வரவேற்பதை காணுகின்றோம். அதே போல் நம்முடைய நேத்திர அலைவரிசனுடைய செயலாளர் யசோதா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கில்மிஷா ஆகியோரை இங்கே கழகத்துக்கு நாங்கள் வரவேற்பதை காணுகின்றோம். ரூபவாணி கூட்டு தாமதத்திற்கு கில்மிசா உதேஷ்வீலன் பாரதிய ஜெயகத் அப்பே தியனிய தக்குணு இந்தியாவே ரூபவாகினி நாளிகாவகின் விகாஷே வு சரிகமபா ரியாலிட்டி வெடசட்டானட்டு கீத காயனாக்கர் பலமு ஸ்தானிய தினாக அத்தியாபனே கில்மிசா உதேஷ்வீலன் அது தைப்பொங்க செமரும வெனுவன் ஜாத்திக ரூபவாகினிட்டு பேமினியா நேச்சா நாளிகா வெனுவன் தப்பி பொம ஹிருதயாங்கமும் ஒபு மே ஆக்காரட்டு பிலிகானோ ஏ வெனுவன் ஜாத்திக ரூபவாகினி நியோச்சு அத்தியக்ஷ ஜெனரால் இன்ஜினியர் கபில தசநாயக மகாத்மையா அத்தியக்ஷ நேத்ரா டிவி நிலாரென் காசி மகாத்மையா அத்தியக்ஷ சேனல் ஐ சஞ்சய் இந்திரகுமார் மகாத்மா அத்தியக்ஷ அலவி சதீஷ் நீலகாந்தன் மெத்துமாயக்கத்துனா இதன் மே சத்துட்ட ஆதரியாத்தேக்க அப்ப ஏனம் தைப்பொங்க செமரு தம சிதுக்கரான் இது இவகே சஞ்சு மாதா தபித்தேக்க எக்குனா அச்சலா இவகே மாப்பி மத்தக்கரண்டோனி லயன் ரஜித் ரோட்ரிகோ மகாத்தா இவகே லயன் எட்மண்ட் பெர்னாண்டோ மகாத்தா இவகே லயன் மயூரின் பெர்னாண்டோ மகாத்மியத் தபித்தேக்க எக்குனான் இது சரி, சிறப்பான பொழுதில் நாங்கள் சந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இலங்கை ரூபவாகினி கூட்டு தாமதம் தேசிய அலைவரிசைக்கு நம்முடைய கில்மிஷாவையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் இந்த வேளையிலே அன்போடு வரவேற்றிருக்கின்றோம். சரி, நாங்கள் சென்று இப்பொழுது நாங்கள் பொங்கல் பானையிலே பால் பொங்கி நாங்கள் பொங்கல் சமைத்து அதை சூரிய பகவானுக்கு படைத்து நாங்கள் பூஜை வழிபாடுகளோடு இணைந்து கொள்வோம். சரி, இந்த நேத்ராவினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக நேரலை நிகழ்ச்சியாக இந்த தைத்திருநாள் நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. விசேடமாக நம் நாட்டினுடைய மூத்த கலைஞர்கள் பலர் இணைத்து நம்மோடு நேத்ரா குடும்பத்தோடு இணைந்து இவர்கள் கொண்டாடுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். விசேடமாக ரூபவாணி கூட்டு தாமனத்தோடு பல ஆண்டுகளாக இணைந்து இந்த கலைத்துறையிலே பணித்த மூத்த கலைஞர்களும் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருப்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். நேத்ரா வழங்கும் சிறப்பு தைத்திருநாள் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த வழியில் இணைந்திருக்கின்றோம். நேத்ரா அலைவரிசை இன்றைய நாள் முழுவதும் பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காகவே வழங்க காத்திருக்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சி மாத்திரமல்ல, நேர நிகழ்ச்சி மாத்திரமல்ல, கழக மூன்றிலும் நாங்கள் விசேடமாக உங்களுக்காகவே கலாச்சார நிகழ்ச்சியினை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். அங்கு கோகுலன் அதே போல விமல் ஆகியோரும் காத்திருக்கின்றார்கள். மற்றும் சஹானா பூஜா அவர்களும் காத்திருக்கிறார். ஆமாம், நிச்சயமாக. அதே போல நாங்கள் அவ்வப்போது நாங்கள் முக்கியமான அந்த அம்சங்களை அலைவரிசை ஒன்று அதாவது ரூபவாணி அலைவரிசையினூடாகவும் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற சகோதர மக்களுக்காக நாங்கள் நேரலையாக வழங்கிய வண்ணமாகவே இருக்கின்றோம். அப்பி ரூபஹணி மெதிரேட்டி அனுமதிச்சேம நேத்தி நம்ம கோலம் ரட்டாய்க்க பூஜாவட்டு எக்கத்து வேணும் அது முக்குத்து கிறானே அப்பி அனிவாரம் எக்கத்து வேண்டோனே வீட்ட காலையும் டான்ஸ் வெல்கம் டான்ஸ் அதுக்கு முன்னராக நாங்கள் பொங்கல் பானை வேலை ஆமாம் நிச்சயமாக வர வேண்டும். ஆமாம், இப்பொழுது நாங்கள் சுப முகூர்த்தத்திலே நாங்கள் அடுப்பிலே நாங்கள் பொங்கல் பானை வைத்து பால் பொங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். விசேடமாக இந்த வேளையில் திரு திருமதி அதான் நந்தினி அவர்கள் இந்த சுப முகூர்த்தத்திலே அடுப்பிலே பால் பானையை வைத்து அடுப்பேற்றி பால் பொங்குவதற்கு ஏற்ற ஆயத்தங்களை மேற்கொள்கின்றார்கள். அதாவது வளமையாக நிரூபித்த நாங்கள் வீடுகளிலே வாசலிலே முற்றத்திலே நாங்கள் பால் பானை வைத்து அடுப்பேற்றி பால் பொங்குவதுண்டு. விசேடமாக கிழக்கு பார்த்து சூரியனை பார்த்து பால் பொங்கினால் லட்சுமி கரம் என்று சொல்வார்கள் இல்லையா? நிச்சயமாக. அதுபோல தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய வெளிய கலையங்களிலே இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு சமைத்திருந்தோம். கடந்த காலங்களிலே இன்றைய தினம் எங்களுடைய முன்றலிலே நாங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்வை எங்களுடைய கூட்டுத்தாபனத்தினுடைய முன்றலிலே நாங்கள் செய்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜெயமா. நிச்சயமாக. அதே போல நாங்கள் அடுத்ததாக இந்த சுப முகூர்த்தத்திலே நாங்கள் இந்த
பால் பொங்கல் அதே போல வரவேற்பு நடனமும் கூட காத்திருக்கிறது இல்லையா மே 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 கிரி உத்திரனகன அப்ப அனிவாரியம் சிங்கள அப்ப ஜனதாவோட மத்த கரண்டோனி அனிவாரியம் அப்ப சாஸ்கிருதியத் எக்க බැඳලා තියෙන දෙයක් ஜெர்மன் ඉතින් ශාස්ත්‍රීයත්වය තමයි සංකේතවත් කරන්නේ ඉතින් કૃතවේදීත්වය සැමරීම තමයි සංකේතවත් කිරීම තමයි ප්‍රධාන වශයෙන් තයි පොංගල් සැමරීමේදී සිද්ධ වෙන්නේ අපි හිතවතුනි සාමාන්‍යයෙන් කිරි ඉතිරිවීම සිදු කරනනි සුබ කටයුත්තක දිනේද ඉතින් දමිල ජනතාවගේ දින දර්ශනයට අනුව අවුරුද්ද පටන් ගන්න පළමු දවසේදී ඒ සතුට ඒ සෞභාග්‍ය වසර පුරාම ලැබේවා කියන ප්‍රාර්ථනාවත් එක්ක මේ චාරිත්‍රය සිදු කරනු ලබනවා නේද ජර්මන් නිශ්චයමක නංගල් ඒකිනේ නිනේපත්ති පොළ කඩයික මූටිලම උගලකාවේ අංගේ කලාසාර අංශங்கள் காத்திருக்கின்றன அது மாத்திரமல்ல அதோடு சேர்ந்து இன்று நாள் முழுவதும் பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன கில்மிஷாங் இணைந்து கொள்கின்ற சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சி 10:30 முதல் 11 மணியும் கடந்து 12 மணி வரையும் காத்திருக்கின்றது இப்போ வரவேற்பு நடந்த சில புகழ் இல்லை நிரூபிதா நிச்சயமாக ஜெர்மன் ஸ்ரீ ரங்கபி கலா மந்திரி மாணவர்கள் மற்றும் நதுனி நடன மன்ற மாணவர்கள் வழங்குகின்ற வரவேற்பு நடனம் தான் தொடர்ந்து உங்களுக்காக வர காத்திருக்கிறது இணைந்து கொள்ள போகிறார்கள் பினுரி ஹான்சனா ஓஷதி சத்யா கவிந்தியா இரோஷினி அயோத்தியா பதிபிரபா கித்மி லோச்சினி மற்றும் சனுரிதி சாரா அந்த சிறப்பான நடனத்தோடு நாங்கள் இந்த வழியில் இணைந்து கொள்வோம்
அழகான வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து நேத்ரா வழங்குகின்ற தாய் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். அந்த அழகிய நடனத்தை வழங்கியிருந்தார்கள் ஸ்ரீ ரங்கபி கலாமந்திரி மாணவர்கள் மற்றும் நதுனி நடன மன்ற மாணவர்கள் பினுரி ஹான்சனா, ஓஷதி சத்யா, கவிந்தியா இரோஷினி, அயோத்யா புத்தி பிரவா மற்றும் கித்மி லோச்சினி. இந்த நடனத்திலிருந்து நாங்கள் அடுத்ததாக கலைகம் மூன்றுக்கு செல்லவிருக்கின்றோம். கலைகம் மூன்றிலே இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்களான விமல், பூஜா, கோகுல் மற்றும் சகானா ஆகியோர் இந்த வழியிலே அக்கலைக மூன்றிலே கலாச்சார நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். நன்றி. வணக்கம் ஜெய்மன் மற்றும் நிர்மிதா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர் வணக்கம். நேத்ரா டிவியினுடைய பொங்கும் மங்களம் பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொங்கல் அனைவருடைய வாழ்விலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வில் என்றுமே வெற்றியை தரக்கூடிய தை திருநாளாக அமைய வேண்டும் என சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் சஹானா. வணக்கம் கோகுல். உங்களுக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். நேத்ரா அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே ஒரு புத்தம் புதிய காலை பொழுதிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த காலை பொழுது என்ன மாதிரியான ஒரு காலை பொழுது என்றால் தை திருநாள் தான். பொதுவாகவே சொல்வார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி என்று. இந்த 2024 ஆண்டுமே அப்படிதான். எங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கடந்து இந்த 2024 ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு அந்த கருத்துக்கு ஏற்றாற் போல் இந்த தை திருநாளையும் மிக விமர்சையாக கொண்டாடி எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடங்க வேண்டும் அப்படி என்று சந்தோஷமாக ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய இலங்கை வாழ் சொந்தங்கள், உலக வாழ் சொந்தங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நேத்ரா குடும்பம் சார்பாக இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த கலையகம் மூன்றிலே நாங்கள் மட்டுமில்லை கோகுல், எங்களிடம் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக இன்னும் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் பூஜா. இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களுக்கும் அப்படி உரித்தாகட்டும். உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல சஹானாக்கா சொன்ன மாதிரி, அதே போல் இந்த வருடத்தில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை நாட வேண்டும். அதனை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். வணக்கம் விமல் அண்ணா. வணக்கம் பூஜா. இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்படி உரித்தாகட்டும். சரி. களப்பை பிடித்து உழைக்கும் உழவர்களுக்கு அவர்களுடைய களைப்பினை போக்கி களிப்பினை தருகின்ற தமிழர் திருநாளாம் தை திருநாளில் உங்கள் அனைவரையும் நேத்ரா அலைவரிசையின் ஊடாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த தினம் உங்கள் அனைவருக்கும், உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரூபவாணி கழகத்தின் வரவேற்பு மண்டபத்திலே புதுப்பாண்டையில் புது புத்தரிசி இட்டு அந்த நிகழ்வுகளும் இனிதே ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையில் கழகம் மூன்றிலிருந்து உங்களுக்கான சுவாரஸ்யமான பல விடயங்களோடு கலை கலாச்சார நிகழ்வுகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நேத்ரா அலைவரிசையோடு இணைந்திருங்கள் கோகுல். விமல், குறிப்பாக தமிழர்களினுடைய கொண்டாட்டம் பண்டிகை என்று சொல்லும் போது எங்களுடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு என்று பலவற்றை பறைசாற்றுகின்ற நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே இன்றைய நாளும் நேத்ரா டிவியினுடைய இந்த நேரலையினூடாக பொங்கும் மங்களம் சிறப்பான பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் பல காத்திருக்கின்றன. அது நேரம் இப்பொழுது ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட், ஒரு சிறப்பான ஒரு அதிதியை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். அவரோடும் நாங்கள் பேசலாம். பொங்கலினுடைய பெருமை மற்றும் எங்களுடைய இந்த பண்டிகை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் பேசி பழகுவதற்கும், அதாவது அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் மற்றும் தேஜஸ்வராலய கலைக்கூடத்தின் இயக்குனர் கலை ஞானச்சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி பிரணவன். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அனைவருக்குமாக இந்த பிறந்திருக்கின்ற நல்ல தை மகளை இன்னமுதமாக வரவேற்கின்றோம். குறிப்பாக பொங்கல் பண்டிகை என்று சொல்லும் போது தமிழர்களினுடைய ஒவ்வொரு பண்டிகையும், அதாவது வாழ்க்கையிலே வாழ்வியலில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் தாண்டி எவ்வாறெல்லாம் நாங்கள் வாழக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற பல விடயங்களை தான் எங்களுடைய கொண்டாட்டங்கள் பண்டிகை என்று பல எடுத்துக்காட்டுகின்றன தமிழர்களினுடைய பண்டிகைகளிலே. இதிலே பொங்கலை பொறுத்த மட்டில் உண்மையே சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், உழவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம், கால்நடைகளுக்கும் நன்றிகளை செலுத்துகின்றோம். ஏனென்றால் உணவு இல்லாமல் மனிதன் வாழ்ந்து விட முடியாது. அந்த உணவை பெற்றுத் தருகின்ற உழவர்களை போற்றுகின்ற ஒரு திருநாளாக, உழவர் பண்டிகையாக, தமிழர் பண்டிகையாக, தமிழர் தை திருநாளாக இந்த பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. இதனுடைய சிறப்புகள் எத்தனையோ இருக்கின்றன. எங்களுடைய கலையகத்தினுடைய முற்றத்திலே பார்த்தால் நிச்சயமாக இந்த பொங்கலுக்கான ஆயத்தங்கள் அத்தனையுமே தயாராகி வருகின்ற நேரத்திலே அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு வார்த்தையை வாக்காக கொண்டு இந்த தை திங்களை, மார்கழி மாதம் பீடுடை மாதமாக சொல்லப்படுகின்ற இந்த மார்கழியை நிறைவு செய்து தை மகளை வரவேற்கின்ற ஒரு அற்புதமான திங்கள்.
இவ்வாறான சிறப்புகளை காலங்காலமாக சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த தை நீராடல் தைமகளை வரவேற்கின்ற பாங்கானது தமிழர்களினுடைய மரபாக விழுமியமாக என் வாழ்க்கையாக கூட இருந்து வந்திருக்கின்றது. ஆடி மாதத்திலே விதைத்திருக்கக்கூடிய அந்த அறுவடையின் பயனாக தைமகளை தை மாதத்திலே புது பானையிட்டு அந்த ஒரு புதிய ஒரு தயாரித்தலான வாழ்வியலோடு பழையன கழிந்து புதியன புகுந்து என்ற ஒரு சிந்தனை ஒரு கோட்பாடாக இதை வாழ்வியலில் மிக லாபகமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். பழையன என்று சொல்லப்படுகின்ற போது அவை அழுக்காராக இருக்கலாம், நாங்கள் தீயன என்று ஒதுக்குகின்ற அத்தனையையும் புறந்தள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அகங்களிலும் புறங்களிலுமாக எங்களினுடைய தூய்மை பேணப்பட்டு இந்த பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டு நல்லதொரு மலர்ச்சியாக மகிழ்வாக அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அகத்திலும் புறத்திலும் என நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுபீட்சமான மலர்ச்சி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மலர்ச்சியான தருணங்களாக இன்பகரமான நாட்களாக மலரும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை தை மகளை வரவேற்கின்ற பாங்கோடு வாழ்க்கையை பொருதி வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதை அடிப்படையாக வைத்து நாங்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை இந்த ஆண்டிலே ஆரம்பிக்கின்றோம். அதற்காக புதிய பானையிலே புத்தரிசி இட்டு பொங்கி அந்த சுவை பொருந்திய அந்த உணவோடு ஆகாரத்தோடு புதிய நல்லன சிந்தனைகளோடும் பொருந்தி வாழ்வோம் என்றது சுருக்கம். குறிப்பாக இந்த புதிய பானையிலே பால் பொங்கியவுடன் புத்தரிசி இட்டு நாங்கள் அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு படைத்து நாங்கள் இறைவனுக்கு படைத்து நாங்களும் உண்டு அனைவரும் நன்றி செலுத்துகின்ற ஒரு புனிதமான ஒரு நாளாகத்தான் இந்த தைத்திருநாள் காணப்படுகின்றது. எமது கலையகத்தின் வாசலிலே முற்றத்திலே பார்த்தீங்களா என்றால் இப்பொழுது புதுப்பானையிலே பால் இட்டு அது பொங்கியவுடன் புத்தரிசி இடுவதற்கான நேரமும் இன்னும் ஒரு சில நிமிடங்களாக நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய சிறப்பு பற்றியும் நாங்கள் பேசலாம். நெல் என்பது ஒரு காலத்திலே அதாவது செல்வந்தர்களுக்கு கிடைக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்பட்டது என்று சொல்வார்கள். நிச்சயமாக இந்த மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வியலில் இந்த புண்ணிய பூமியிலேயே மாந்தர்களாக பிறந்திருக்கின்றோம். இந்த வாழ்க்கையானது வாழ்வாங்கு வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட வேண்டிய அந்த கோட்பாட்டிற்கு இந்த வாழ்க்கையை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு எல்லோரும் நடக்கின்றோமா என்று சற்று சிந்தித்தால் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஆகையினால் இந்த நல்லனவற்றை சிந்தித்து செய்கின்ற விடயங்களில் ஒன்று நன்றி பகர்தல். நாங்கள் சகபாடிகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவினருக்கு, பெற்றோருக்கு, முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு என்று நன்றியை ஒரு சம்பிரதாய வழக்காறுகளாக கொண்டு நன்றி தெரிவிக்கின்றோம். ஆனால் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கின்றோமா என்று பார்த்தால் அண்மை காலங்களில் நாங்கள் சந்தித்து கொண்ட இந்த சுனாமி இயற்கை பேரழிவுகளாக நாங்கள் நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய அத்தனையும் மனிதன் எங்கோ ஒரு இடங்களில் நன்றி தெரிவிக்க மறந்த கணங்களை நமக்கு நினைவு கொள்ளத்தக்கதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றது இந்த மனித வாழ்வின் தத்துவம். தமிழர்களாக பிறந்திருக்கக்கூடிய எங்களினுடைய இந்த வாழ்வியலில் நன்றி மறக்காத பண்பு வாழ்க்கையின் ஒரு கூறு, ஒரு அங்கம். இந்த வாழ்க்கையின் அணிகலனாக நாங்கள் இந்த நன்றியை நிச்சயமாக எங்கிருந்து நன்றி பகர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற போது முதலாவது நாள் ஆரம்பிக்கின்றதே இந்த சூரியன் ஒளியில். விடிந்து விட்டது என்று சொல்கின்றோம், வாழ்க்கை கூட விடியலாம். அதேபோல் ஒவ்வொரு நாளாந்தமான விடியல்கள் இந்த சூரிய ஒளியிலே தங்கியிருக்கின்றது. சூரிய ஒளியை விஞ்ஞானமாகவும் எங்களினுடைய மெய்ஞானமாகவும் பார்க்கின்ற போது விஞ்ஞான தத்துவங்களோடு நாங்கள் பொருதினால் இந்த இயற்கையான ஒளித்தொகுப்பிற்கு தாவரங்களினுடைய இவ்வாறு விஞ்ஞான பக்கமாக பேசிக்கொள்ளலாம். மெய்ஞானமாக பார்க்கின்ற போது எங்களை எல்லாம் வாழ்விக்கக்கூடிய விடியலை தருகின்ற ஒரு ஒளி, அந்த கதிரை, அந்த கதிரவனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த கதிரவனால் எங்களுக்கு எங்களுடைய ஆகாரத்திற்கு கிடைக்கின்ற அந்த இப்பொழுது நாங்கள் முற்றத்திலே எங்களுடைய கலையகத்திலே பால் பொங்கும் அந்த தருணத்தை பார்த்து அதனை தொடர்ந்து அதிலே பானையிலே அரிசியிடும் அந்த காட்சியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது உண்மையில் இது இந்த ஒரு தருணம் வந்து யாராலையும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் தான். எனவே சூரிய பகவானுக்கும் உழவருக்கும் நன்றி செலுத்துகின்ற இந்த நன்னாளிலே பானையிலே பால் இட்ட பிறகு அது வந்து பொங்கும் அந்த தருணம் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எந்த பக்கம் பொங்குது, எந்த திசை பார்த்து பொங்குது அப்படின்றதெல்லாம் உண்மையிலே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த விடியல்களை பற்றி பேசினோம், இந்த கதிரவனை போற்றுதல் செய்யக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய தருணங்களை பற்றி நினைத்தோம். பொங்குகின்ற அந்த ஒரு சொல்
மனம் பொங்கி வழிகின்றது, மனம் பொங்கி பிரவாகிக்கின்றது என்று சொல்கின்ற போது இந்த பொங்கல் பொங்குதல் என்பது ஒரு மகிழ்வின் அறிகுறி, மகிழ்வின் அடையாளம். ஆக எங்களுடைய முன்னோராக இருந்திருக்கக்கூடிய தமிழர் மரபு வாழ்வியலிலே அவர்களினுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் பசு இருந்திருக்கின்றது, அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வயல் இருந்திருக்கின்றது. ஆக உழவு தொழிலை வந்தனை செய்யக்கூடிய ஒரு பின்புலமான வழக்காறுகளோடு தமிழன் ஒன்றி வாழ்ந்திருந்தான். ஆக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை, அந்த புத்தரிசியை பானையிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசுவினுடைய தூய ஆரோக்கியமான பூரண உணவு, நிறை உணவு என்று சொல்லத்தக்க அந்த பாலிலே பொங்கி பிரவகிக்கின்ற அந்த உணவைப் போல எங்களினுடைய நாளாந்தமான தருணங்கள், எங்களினுடைய மனங்கள் அகம் புறம் என்று சொல்கின்ற அத்தனையும் பொங்குகின்ற போது உண்மையில் அந்த பொங்கி பிரவகிக்கின்ற உணர்வு, ஒரு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கின்ற வார்த்தை பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவாக நாங்கள் கொள்ளத்தக்க நேர் எண்ணங்களை நிச்சயமாக விதைக்கும். ஆக வயலில் விதைத்தவற்றை அறுவடை செய்து இந்த பொங்குதலான விதையை நாங்கள் எங்களுடைய மனங்களிலே பொங்கி பிரவகிப்போம் என்றது இந்த தை மகளை வரவேற்கின்ற பொங்கலோடு பொருதி நிற்கின்றது. நிச்சயமாக இந்த நேரம் நாங்கள் எங்களுடைய கலையகத்தின் வாசலில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான தருணங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதற்காக நாங்கள் இப்பொழுது ஜெய்மனை இணைத்திருக்கின்றோம். ஜெய்மன், ஆம், இந்த சுப முகூர்த்தத்திலே நாங்கள் பால் பொங்கி இப்பொழுது நாங்கள் பொங்கல் சமைக்கின்ற தருணத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்துவிட்டோம். அதாவது கிழக்கு பார்த்து பால் பொங்கினால் மங்களம் என்று சொல்வார்கள், சுபிட்சம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் தான் சிறந்த முறையிலே நம்முடைய இருப்பவாணி கூட்டுத்தாமட வளாகத்திலே இந்த பிரதான வரவேற்பு மண்டபத்தினுடைய இந்த முற்றத்திலே நாங்கள் இப்பொழுது பால் பொங்கி இருக்கட்டும். சரி அச்சலா, ஓ ஜெயமன், හිතට ලොකු සතුටක් දැනෙන මොහොතක් මේක. අපේ සියලුම දමිළ සහෝදර ජනතාව වෙනුවෙන් හිතවතුනි මේ සතුට අපිටත් එලෙසින්ම දැනෙනවා. ජාතික රූපවාහිනී පරිශ්‍රයේ මේ තයි පොංගල් සිරි අසිරිය තියෙනවා. ඉතින් සශ්‍රීකත්වයේ සංකේතය, සෞභාග්‍යයේ සංකේතය කිරි මේ ආකාරයට උතුරා යාම තුළ ඔබ දැක්කා ඒ චාරිත්‍ර කොහොමද සිදු කරන්නේ කියලා. ජාතික රූපවාහිනී පරිශ්‍රය තුළ අපි බොහොම සහෝදරාත්මකව බොහොම එකමුතුව මේ සැමරුම සිදු කරද්දී විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ ආදරේ ඒ සහයෝගය අරගෙන විශේෂ පිරිසක් මේ මොහොතට තයිපොංග සැමරුම වෙනුවෙන් පැමිණ සිටිනවා. හිතවතුනි ශ්‍රී ලංකා දමිළ කලාකරුවන්ගේ පදනම නියෝජනය කරමින් ප්‍රභා සමග ජ්‍යෙෂ්ඨ කලාකරුවන් රැසක් රූපවාහිනී පරිශ්‍රයට පැමිණ සිටිනවා. අපේ ආදරය, අපේ ගෞරවය එයටත් පිරිනමනවා. මොකද හැම මොහොතකම ජාතික රූපවාහිනිය නේත්‍රානාලිකාවත් එක්ක මේ ජ්‍යෙෂ්ඨ කලාකරුවන් සැම මොහොතකම රැඳී සිටිනවා නේද ජෙමන්? අනිවාර්යයෙන්ම ආචාර්ය ආචාර්ය නිනේපඩති පොළ ඉලංගයි තමිල් කලංජර්කල මන්ත්‍රத்தினுடைய தலைவர் பிரபா அவர்கள் உட்பட மூத்த கலைஞர்கள் பலரும் இந்த வேலையில் நம்ம இணைந்திருக்கிறார்கள். இது ரூபவாணியினுடைய குடும்பம் என்பதன் காரணமாக. அதே போல கில்மிஷா நம்முடைய நாட்டினுடைய பாடகி, இந்தியாவுக்கு சென்று பாரதத்தை வென்று புகழ் சேர்த்த நம் நாட்டின் பாடகி கில்மிஷா அவர்களுடைய குடும்பமும் இந்த வேலையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வழி நாங்கள் இந்த பால் பொங்கிய தருணத்திலே நாங்கள் பானையில் அரிசி போட்டு நாங்கள் இப்பொழுது இந்த பொங்கல் தினத்தை கொண்டாட ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பணிவன்போடு இந்த வழியில் அழைக்கின்றோம். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாமனத்தினுடைய நேத்திராலைவரசனுடைய பணிப்பாளர் திரு வளநிலாரன் காசிம் அவர்கள், அதே போல சந்தைப்படுத்தல் பிரிவினுடைய பணிப்பாளர் திரு வாழ சதீஷ் நீலகண்டன் அவர்கள், அதே போல பொறியியல் பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் கபில தசநாயக் அவர்கள், அத்தோடு ஐ அலைவரசனுடைய பணிப்பாளர் சஞ்சய இந்திரகுமார் அவர்கள், அத்தோடு லயன் ரஜித் ரோட்ரிகோ அவர்கள், அத்தோடு லயன் எட்மண்ட் பெர்னாண்டோ அவர்கள், அத்தோடு லயன் மொரின் பெர்னாண்டோ ஆகியோரையும் இந்த வழி நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த சுபமுகூர்த்தத்திலே நாங்கள் இந்த பானையில் அரிசியிட்டு இப்பொழுது நாங்கள் பொங்கல் சமைக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நிருபிதா, நிச்சயமாக ஜீவன் என்று ஒரு சிறப்பான நாள், எங்களோடு ஒரு அதிதி இணைந்திருக்கின்றார் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கலைஞர்களை சிறப்பிக்க வேண்டும், அதுவும் இப்படியான சிறந்த நாட்களிலே சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இன்று கில்மிசா எங்களோடு இன்று இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் என்று சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி இந்த பொங்கல் தினத்திலே இப்பொழுது இந்த முக்கியமான ஒரு நிகழ்வான இந்த பானையிலே அரிசி போடுகின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஸ்வனு நிலா கணிம சஹா நிலாகத் அஸ்வன்னே பாலும கொட்டச யுதா பொங்கல் பத சேதீம விசேஷ சாஸ்கிருதிக சாரித்ரக் லெஸ்
අපිට දකින්න පුළුවන්. විශේෂයෙන් මේ මොහොතේදී මේ සිදුවන චාරිත්‍රය වෙනුවෙන් ජාතික රූපවාහිනී නියෝජ්‍ය අධ්‍යක්ෂ ජෙනරාල් ඉංජිනේරු කපිල දසනායක මහත්මයා, ජාතික රූපවාහිනී අධ්‍යක්ෂ නේත්‍රා ටීවී නිලාරෙන් කාසිම් මහත්මා, ජාතික රූපවාහිනී අධ්‍යක්ෂ චැනල් ඇයි සංජේන්ද්‍ර කුමාර මහත්මා, ජාතික රූපවාහිනී අධ්‍යක්ෂ අලවි සතීෂ් නීලකන්දන් මහත්මා සහ ಭಾರತයේ ජයගත් අපේ දියණිය කිල්මිසා උදේශීලන් වගේම සිංහ රජිත රුද්‍රගෝ මහත්මා, සිංහ එඩ්මන් ප්‍රනාන්දු මහත්මා, සිංහ මෞරීන් ප්‍රනාන්දු මහත්මිය එකතු වෙනවා. අපේ සියලු දෙනාගේම ආශිර්වාදයේ සහයෝගයත් එක්ක මේ චාරිත්‍ර ඉටු කරමින් ඉන්නේ නේද ජයමන්? නිජයමක. ඉන්ද්‍ර තේසිය අලෙවරසේ தமிழ் சிங்கள அனைத்து இன மக்களையும் ஒன்றாக இணைத்துக்கொண்டு இந்த சிறப்பான நாளிலே தைப்பொங்கலை கொண்டாடிய வண்ணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தேசிய அலைவரிசை என்ற பொறுப்போடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களையும் தேர்ந்தெடுத்து செயற்படுகின்ற இந்த ரூபவாணி கூட்டுத்தாபனம் இன்றைக்கு நாம் இப்பொழுது இந்த ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் பிரதான வரவேற்பு மண்டபத்தினுடைய இந்த வளாகத்திலே இந்த முற்றத்திலே இப்பொழுது பால் பொங்கி இப்பொழுது பானையிலே அரிசி இடுகின்ற தருணத்திலே நாங்கள் இந்த பொழுது இணைந்திருக்கின்றோம். விசேடமாக அந்த தருணத்தில் நாங்கள் லயன்ஸ் கழகத்துக்கு நாங்கள் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நிருபிதா விசேடமாக இந்த நிகழ்ச்சிகளை செய்கின்ற அதே தருணத்திலே ஒரு ஒரு விசேடமான ஒரு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் லயன்ஸ் கழகத்தினர். அதே போல நிச்சயமாக நாங்கள் சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தையும் நாங்கள் நினைப்படுத்தியாக வேண்டும். அத்தோடு இன்னும் பலர் நமக்கோடு ஒத்துழைப்பு வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆண்டன் போட்டோகிராபி அவர்கள் நம்முடைய சிறந்த புகைப்படத்தை எடுத்த வண்ணமாக இருக்கின்றார். அதே போல் நாங்கள் நினைப்படுத்தியாக வேண்டும் நம்முடைய அனு குமரேஷன் அவர்களுடைய சாமுத்ரி பீச்சு சென்டர் அவர்களும் நமக்கு இந்த வேளையிலே நமக்கு இந்த அனுசனையாக இந்த அழகு கலையை நமக்கு வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். கலைகள் மூன்றில் இப்பொழுது நாங்கள் நினைவு கொள்ளப் போகின்றோம். நம்முடைய நேத்ரா அலைவரிசையினுடைய செயலாளர் யசோதா அவர்களும் இந்த வேளையிலே பானையில் அரசி இடுகின்றார். இந்த சிறப்பான நன்னாளிலே இப்போ நாங்கள் கலைகம் மூன்றுக்குள் நுழைய காத்திருக்கின்றோம். விமல், பூஜா மற்றும் கோகுல் சகானா ஆகியோர் இந்த வழியிலே நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆம் ஜெயமன், அடுத்ததாக உங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த கலை கலாச்சார நிகழ்வுகளையும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இசை என்கின்ற பொழுது இசைக்கு மயங்காத இதயங்கள் ஏதும் இருக்கின்றதா? சரி, அடுத்ததாக ஒரு இசை கச்சேரி வர இருக்கின்றது, அது தொடர்பான விவரங்களோடு பூஜா. ஒரு இனிமையான வயலின் கச்சேரி இடம்பெற இருக்கின்றது. இந்த வயலின் கச்சேரியில் பங்கு பெறுபவர்களின் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். வயலின் கேரீஸ்வரன் வேலதீபன், மிருதங்கம் வாய் வேணிலான், தபேலா ரகுநாதன் பிரகலாதன், கடம் திவாகரன் தாமோதரன். இந்த இனிமையான வயலின் கச்சேரியை கேட்டு பார்த்து ரசிக்கலாம். Mm-hmm.
டிவியின் பொங்கு மங்கலம் தைத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிறப்பான கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இப்பொழுது நாங்கள் ஒரு இனிமையான, அதாவது செவிகளுக்கும் மனதுக்கும் இனிமை தருகின்ற வயலின் இசையை உங்களுக்காக தந்திருந்தோம். அடுத்ததாக சஹானா வரப்போகின்றது நடனம். நடனத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக தாளத்துக்கு ஏற்ப இசைக்கு ஏற்ப மனதுக்கும், அதாவது ஒரு செய்தியை வெளிப்படுத்துகின்ற, உணர வைக்கின்ற, தெரியப்படுத்துகின்ற ஒரு கலை தான் இந்த நடனம். இந்த நடனத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய சமூகம், பண்பாட்டு, கலாச்சாரம் என்று அத்தனையும் பறைசாற்றுகின்ற சிறப்பான ஒரு கலை தான் நடனம். அடுத்ததாக நேர்களுக்காக ஒரு நடனத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக கோகுல், நீங்கள் கூறியது போல எப்பொழுதுமே வந்து தமிழர்களினுடைய எவ்வளவு பாரம்பரியமான பழக்கங்கள் இருந்தாலுமே, பாரம்பரியம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த குறவன் குரத்து என்ற ஒரு நடனமுமே எங்களுடைய பாரம்பரிய வழக்கமாகவும் இருக்கின்றது. அப்படியான ஒரு அழகான நடனத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நடனத்தை எமக்கு வழங்குவதற்காக நடன ஆசிரியையினுடைய வழிநடத்தலின் கீழ் ரங்கிகா நாணயக்காரதான் ஆசிரியை, அவருடைய வழிநடத்தலின் கீழ் தான் மாணவர்கள் அழகா எங்களுக்கு இந்த நடனத்தை தரப்போகின்றார்கள். மாணவிகளினுடைய விவரங்கள் கயேஷி கினாரா, நாகராஜா ஷர்மிஷா, நதீஷா சயூரி. அழகான ஒரு நடனம் உங்களுக்காக. எதுவும் இறைவன் சொந்தம் நில்லாது என்
பொங்கும் மங்களம் தைத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாடு நான்கு நடன கலைஞர்களினுடைய நடன கலையை உங்களுக்காக தந்திருந்தோம். இன்றைய நாளில் இவ்வாறான சிறப்பான கலை நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு அதிதியை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பொங்கல் சிறப்பு பற்றியும் அவரோடு நாங்கள் பேசலாம். ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் இயக்குனர் தேஜஸ்வராலய கலைக்கூடத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய கலைஞான சுடர் ஸ்ரீமதி சுபாஷினி பிரணவனோடு இணைந்திருக்கின்றார். இந்த ஆடியிலே விதைத்த அந்த பயிர் இப்பொழுது விளைச்சல், சரியான ஒரு விளைச்சலுக்காக அறுவடை காலமாக மாறியிருக்கின்றது. இந்த தையிலே தையிலே இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. சூரியன் மகர ராசிக்கு செல்கின்ற நாளாகவும் இருக்கின்றது. இதனுடைய சிறப்பு பற்றியும் நாங்கள் பேசுகிறோம். நிச்சயமாக நாங்கள் இந்த பொங்கலை பற்றி சிந்திக்கின்ற போது ஆடி விதையை தேடி விதைக்க வேண்டும். இந்த வழக்காற்று சொற்களிலே வாழ்வியலை கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் சால்பு ஆடியில் விதைக்கின்ற போது அறுவடையை தை மாதத்திலே தை மகளாக புதிய மாதமாக நாங்கள் புதிய ஆண்டாக அந்த திங்களை வரவேற்கின்ற போது ஆடியில் விதைத்ததன் அறுவடையை இந்த இயற்கையாக இந்த சூரியனினுடைய இந்த பூமியினுடைய சுழற்சிகளாக இருக்கின்ற இந்த சக்கர ஓட்டங்களோடு பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பாங்கை தமிழர்களினுடைய அந்த வாழ்வியலில் விதையாக இந்த மண்ணிலே மண்ணுக்கும் விண்ணுக்குமான அந்த இடைநிலை வாழ்வியலில் ஒரு தொடர்பை அந்த உணவை ஒரு அடையாளமாக கொண்டு இந்த உணவை நெல்லாக அந்த நெல் பயிரை பிரதான உணவாக கொண்ட ஒரு இனமாக தமிழர்கள் இருக்கின்ற போது வியந்து நோக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை நான் நினைக்கின்றேன். இந்த சூரியனுடைய சுழற்சியை அந்த கால ஓட்டத்தின் அடையாளத்தில் இந்த தை திங்களோடு அவர்கள் அதை கண்டு அறிந்த ஒரு நிலை இப்போது விஞ்ஞான உலகத்திலே சாத்தியமாகும். ஆனால் ஒரு கல் தோன்றி மண் தோன்றா முன்தோன்றிய மூத்த குடியாக இருந்த தமிழர்களினுடைய சார்பிலே இவ்வாறான விஞ்ஞானத்திற்கான ஒரு அடையாளம் இடம் கண்டறியப்பட்ட அந்த நிலை அணுவை துளைத்து கடலை புகுத்த என்ற அந்த நிலை கூட அந்த அணு என்ற சொல் இவ்வாறு இந்த விஞ்ஞானங்களோடு பொருந்தியிருக்கக்கூடிய நிலையோடு இந்த ஒரு உணவை பிரதானமான குறிப்பாக நெல்லை பிரதானமான உணவாக கொண்ட ஒரு இனத்தவர்களினுடைய அடையாளமாக இந்த விடியலையும் பொங்குகின்ற அந்த பிரவகிப்பு நிலையையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தை மகள் தை திங்கள் ஒரு மாதத்தினை ஒரு ஆரம்பமாக வரவேற்பு செய்கின்றதை ஒரு பெருவிழாவாக தை நீராடலோடு மிக சங்ககாலங்களிலிருந்தே மிக உயர்ந்த ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு விழாவாக தமிழர்கள் கொண்டாடி வந்திருக்கின்றார்கள். இந்த தை திருநாள் பொங்கலுக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம் என்று சொல்லலாம். முதல் நாளே தயாரிப்போம், அதை தயாராக இருப்போம். அதாவது பழையன கழிதல் என்ற மாதிரி அனைத்து போகி பண்டிகை என்று இந்தியாவில் எல்லாம் கூறுவார்கள். அதற்கு பின்னர் தை திருநாள் தை பொங்கலை கொண்டாடுகின்றோம். நாளைய நாள் சிறப்பான நாள், அதாவது கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். குறிப்பாக தமிழரை பொறுத்த மட்டும் என்றுமே நன்றி மறவாதவர்களாக காலம் காலமாக வாழ்ந்து வந்த குடிமகள் குடிகள் என்று சொல்லலாம் தமிழர்கள். அது அனைத்துக்குமே பறைசாற்றுகின்ற ஒன்றாகத்தான் இந்த தை திருநாளும் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு உறவுகளை நண்பர்களை என்று பலரை சந்திக்கின்ற ஒரு நாள் என்று தொடர்ச்சியாக இந்த பொங்கல் சிறப்பாக அப்படியே நகர்ந்து கொண்டே போகும். ஆனால் இது ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த நாட்கள் எங்களுடைய மனதில் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை விதைக்கக்கூடிய மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் வாழ்த்துகின்றோம். அனைத்தும் கிட்ட வேண்டும் என்றுதான் வாழ்த்துகின்றோம். இப்படி சிறப்பான ஒரு பண்டிகையை தமிழர்களாகி நாம் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கொண்டாட்டத்திலே கலாச்சார நிகழ்வுகள் இதற்கு முதலிடம் கொடுப்பது தமிழர்களினுடைய பண்டிகையினுடைய சிறப்பு. உண்மையில்
பண்டிகை என்று பார்ப்பதற்கு அப்பால் தமிழர்கள் சோறு முதலாவது அன்னமா அன்ன உணவை ஊட்டுகின்றதற்கே ஒரு விழா கொண்டவர்கள். காது தோடு போடுகின்ற போது காது குத்துதல் என்ற ஒரு வைபவமாக கொண்டாடுகின்றவர்கள். தடக்கி விழுந்தாலும் தமிழ் மரபுகளோடு இணங்கி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு பண்டிகையானது ஒரு விழாவானது எங்களோடு பின்னி பிணைந்ததாக இருந்தால் இந்த ஒரு மறைமுகமான எண்ணங்கள் எங்களை தாக்கியிருந்தால், குறிப்பாக பகைமை என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஒரு இனங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய உயிரினங்களிடமே இருக்கக்கூடிய அந்த நிலையை இந்த விழாக்கள் பண்டிகைகள் நிச்சயமாக அறுத்துவிடும். ஆக இந்த பண்டிகைகள் நமக்கு மிக உன்னதமான இடத்தை கொண்டிருக்கக்கூடிய நிலையை ஒரு வாழ்வியலின் விழுமியமாக மரபாக காலங்காலமாக இந்த தமிழர்களினுடைய விழாக்களின் ஊடாக நாங்கள் கண்டு குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பாக பொங்குவது என்பது மட்டுமல்ல, அதை பொங்கி பகிர்ந்துண்ணுதல், பகிர்ந்துண்ணுகின்ற போது இன்முகத்தோடு அதை அயலவர்கள் சுற்றத்தார் உற்றார் இவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து உண்ணுகின்ற போது அங்கே ஒரு மலர்ச்சி, அதுவும் ஒரு பொங்கலாகத்தான் மனங்களிலே பொங்கி பிரவகிக்கின்றது. ஆக இந்த தாய்மகளினுடைய வரவேற்போடு நாங்கள் நல்ல சிந்தனைகளை நாங்கள் வரவேற்பு செய்கின்ற அதே சமயம் வாழ்வியலில் நல்ல புத்துணர்வை புதியனவற்றை வரவேற்று என்றென்றும் இன்று போல இந்த மகிழ்வான பொங்கி பிரவகிக்கின்ற எண்ணங்களோடு இந்த ஆண்டு காலம் முழுவதும் மலர வேண்டும் என்ற ஒரு நோக்கை கொண்டதாக இந்த ஆரம்ப நிகழ்வு அமைந்திருக்கின்றது. சரி, பிறத்தல் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவாங்கள். அதே போலதான் இந்துக்களாய் பிறத்தலும் மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்படி இந்துக்களாக நாங்கள் பின்பற்றி கொண்டே வந்த நிறைய விடயங்களில் ஏதோ ஒரு சில காரணங்களால நிறைய விடயங்களை நாங்கள் மறந்து விட்டோம். அப்படி மறந்த அந்த சில விடயங்களையும் இந்த தருணத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக இந்த தமிழர்களினுடைய வாழ்வியல் பின்னணியில் தொழிலோடு பொருந்தி அன்றாட வேலைகளை அவர்கள் இப்போது விவசாயமாக பார்த்தால் வயலை உழுதல், விதைத்தல், அறுவடை செய்தல், நெல்லை தூற்றுதல், குற்றுதல் இவ்வாறான தொழில்களோடு மனிதன் தன்னுடைய அவயவங்களை பயன்படுத்தினான். அந்த காலத்தில் ஒரு சலிப்பு ஏற்படும். நாங்கள் இப்போது அப்பாறு இல்லாமல் கூட சலிப்பை சொல்லிக்கொள்கின்றோம். ஆக இந்த சலிப்பை போக்குவதற்கு நல்ல ஒரு ஊடகமாக அவன் கலையை தேர்ந்தெடுத்தான். கண்டிப்பாக ஒவ்வொரு தொழிலை ஆற்றுகின்ற போதும் அதற்கு ஒரு பாடலை அவன் பாடினான். நாங்கள் இப்போது பாடுகின்ற எழுதி வைத்து மனனம் செய்து பாடுகின்ற பாடல் அல்ல, தானாக உள்ளத்திலிருந்து உதிக்கின்ற பாடல்கள். இவை நாட்டார் பாடல்களாக இன்றும் வழக்காற்றில் இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு செயலுக்கும் கலையோடு பின்னிப்பிணைகின்ற ஒரு நிலையை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அக்கால தமிழர்களினுடைய வாழ்வியல் இருந்தது. ஆனால் இன்று தெரிய அழுத்தி தொழில் நடாத்துகின்றோம். அப்போ திரையை அழுத்தி தொழில் நடாத்துகின்ற சமயங்களில் எங்களினுடைய கலைகள் சற்று புறந்தள்ளப்பட்டு கொண்டு செல்கின்றதா என்று உண்மையில் எல்லோருடைய உள்ளங்களிலும் எழுகின்ற ஒரு வினாதான். பொதுவாக உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பது தமிழர்கள் அனைவருமே மனதிலே பதிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் உழவர்களுக்காக சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்றோம், காணுகின்ற ஒரு கடவுள் என்று சொல்லலாம். அந்த பகவானுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலே. அது மாத்திரமல்ல, எங்கள் உணவுக்காக போராடுகின்ற உழவர்களுக்கும் அந்த உழவுக்கும் நாங்கள் அதனை வணங்கி இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். அது மாத்திரமல்ல, அனைவருமே எங்களுடைய தொழிலை மதிக்க வேண்டும். தொழில்தான் முக்கியம், அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு அத்திவாரமாக இருக்கின்றது. செய்யும் தொழில் தெய்வம். எனவே இவ்வாறான பல விடயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை தான் இந்த தைப்பொங்கல். தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அனைவருடைய வாழ்விலும் நல்வழி பிறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் மற்றும் பலவற்றை நாங்கள் கட்டாயமாக மறக்க கூடாது. இந்த காலத்தில் கட்டாயமாக மீண்டும் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் தொடர வேண்டும் என்று நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? உண்மையில் இந்த எங்களுடைய வாழ்வியலிலே ஒரு வீடு ஆரம்ப எங்களுடைய முன்னோர்களாக நாங்கள் பார்க்கின்றவர்களினுடைய வாழ்வியல் வீட்டு வாசலிலே கோலம் இருக்கும். அதை பார்க்கின்ற போது தலை குனியும், அங்கே பணிவு என்று ஒன்று தோன்றும். அதே போல் வாசல் படி சற்று தாழ்வாகத்தான் இருக்கும். குனிந்து தான் அந்த வாசல் படியால் நாங்கள் செல்லக்கூடிய வாழ்வியலை கொண்டவர்களை இப்போது வரலாறாக பார்க்கின்றோம். ஆனால் இன்று இந்த நிமிர்ந்து செல்லக்கூடிய நிலைக்கு எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றோம். கோலங்கள் இல்லை வாசலிலே, வாசல் கதவு நிலைகள் மிக உயரமாக இருக்கின்றன.
ஆக குனிதல் என்பது பணிவை குறிக்கின்ற அந்த அடையாளத்திலிருந்து மனிதன் புறந்தள்ளப்படுகின்றார். இவ்வாறு ஏராளமான விடயங்களை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். எல்லோருடைய கரங்களிலும் இப்போது கைபேசி இருக்கின்றது. இரவு 12 மணி ஆகின்ற போது இந்த ஹாப்பி தைப்பொங்கல் என்றதோடு இந்த பொங்கலை நாங்கள் கொண்டாடலாம் என்ற ஒரு தத்துணிவுக்கு இன்றைய நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோமா என்று எண்ணுகின்ற போது வருத்தம்தான். நிச்சயமாக ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகின்ற, அவனை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு இடத்திலே கலை அவனோடு ஒன்று இருக்க வேண்டும். ஒரு கலையால் வசமாக கூடிய, இசையால் வசமாக கூடிய கலைகளோடு இணைந்தவனால்தான் இந்த வாழ்க்கையை வெல்ல முடியும். வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அந்த நீண்ட நெடும் பயணத்திலே கலைகள் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. ஆகையினால் இந்த விழாக்களோடும் பண்டிகைகளோடும் பொருந்தி இருக்கின்ற இந்த கலைகளை சந்ததிகள் தோறும் நாங்கள் இனிவரும் சந்ததிக்கும் கையளித்து இந்த மரபாக விழுமியமாக எங்களால் பேணப்பட்டு வருகின்ற அத்தனை கலைகளும் தமிழர்களினுடைய சால்பு அறங்களாக பின்பற்றப்பட வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒன்றாக நான் எண்ணுகின்றேன். நிச்சயமாக தமிழர் திருநாள் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அதாவது கலைகளுக்கு எப்பவுமே முதலிடம் கொடுப்பது தமிழர்களினுடைய கலைய பண்டிகை என்று சொல்லலாம். அடுத்ததாக ஒரு இசை, வயலின் இசை உங்களுக்காக காத்திருக்கின்றது. விமல் எங்களோடு இணைந்திருக்கின்றார். நல்ல பல விடயங்களை இந்த நன்னாளில் நாங்கள் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த உழவர் திருநாளாம் தை திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபவாகினி கழகத்தின் வரவேற்பு மண்டபத்தில் மிக அழகாக பாடம் போகின்றது. அதனை போன்று உங்களுடைய வாழ்விலும் மிக அழகான சுவிட்சமான சந்தோஷமான வாழ்க்கை நகர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த வயலின் இசையானது ஆரம்பத்தில் எல்லோரும் நலம் வாழ என்ற பாடலின் இசை வடிவத்தினை பார்த்திருந்தோம். அதனை போன்று மற்றொரு பாடலின் இசை வடிவத்தினை வயல் இசை நூலாக காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பூஜா, ஆம், விமல் சொன்னது போல் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விழா தான் தைப்பொங்கல். இந்த நாளில் பல நடனம், வயலின் கச்சேரி போன்ற கலைகள் உங்களுக்காக வழங்குகின்றோம் பொங்கும் மங்களம் எனும் இந்த விசேட நிகழ்ச்சியூடாக. அடுத்ததாகவும் ஒரு வயலின் கச்சேரி வயலின் கச்சேரியை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதில் பங்கு பெறுபவரின் பெயர்களை பார்க்கலாம். வயலின் கேதீஸ்வரன் வேலதீபன், மிருதங்கம் வை வேணிலான், தபேலா ரகுநாதன் பிரகலாதன் மற்றும் கடம் திவாகரன் தாமோதரன். இந்த வயலின் கச்சேரியை பார்த்து ரசிக்கலாம்.
நேரலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று காலை வேளையிலிருந்து சிறப்பான நிகழ்ச்சியை உங்களுக்காக தந்து கொண்டே இருக்கின்றோம். பொங்கலின் சிறப்புகள் பற்றி நாங்கள் பேசுகிறோம். அது மாத்திரமல்ல, இசை, அதாவது வயலின் இசையை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். விருந்தாக தரும் சகானா, அது மாத்திரமல்ல நடன கலைஞர்களினுடைய நடன கலையும் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொங்கல் அப்படின்னு சொன்னாவே சொல்லலாம் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த நாட்கள். அதாவது மார்கழி என்று சொல்லும் போது ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம், இந்த இயற்கை கொஞ்சம் விளையாடும், எங்கள் மீது கொஞ்சம் சோதனைகளை நடத்துகின்ற காலம். அந்த காலத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு தை பிறந்தவுடன் தை பிறத்தாச்சு வழி பிறக்க போகுது அப்படின்றத மனசுல தைரியமாக காணக்கூடியதாக இருந்தது. முத்தலகையா போன்ற ஒரு மூத்த ஒரு 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 பாரம்பரியம். அதன் பின்னதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமைப்பொழுது இலங்கை தமிழ் கலைஞர் மன்றத்தின் ஊடாக கில்மிஷாவுக்கு கௌரவிப்பு வழங்கப்படுகின்றது. அச்சலா ஓ ஜெயமன் ஸ்ரீலங்கா தமிழ் கலாகருவான்கி பதனம வேணுவேன் பிரபா அத்துல விசேஷன் அப்படி தாக்கினோ ஜேஷ்ட ஓ கலாகருவேக் வேண முத்தலகே மகாத்மே ஐதின் மே சிலு தினாம அவில்லா ஏ ஆதரே கௌரவே கில்மிஷாட் புதுக்கன் அவஸ்தாவ விஷயமாக நான் நன்றிகளை கூறியாக வேண்டும். இந்த தருணத்தில் எம்மோடு ரூபானி கூட்டு தாமதத்தோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் முழுமார்ந்த நன்றிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். திரு பிரபா அவர்களிடம் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த இலங்கை தமிழ் கலைஞர் சங்கத்தினுடைய இந்த வாய்ப்பை கொடுத்த கில்மிஷாவுக்கும் ரூபானி நிறுவனத்தார் திரு நிலார் காசிம் உட்பட எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கில்மிஷா பற்றி நம்ம பேச தேவையில்ல, உலகமே பேசிகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் அசானியை மறக்கக்கூடாது. அசானிக்கும் எங்கள் தமிழ் கலைஞர் சார்பாக நாங்கள் உதவி செஞ்சோம். அதே மாதிரி கில்மிஷாவுக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அவங்களோட அப்பாவோடய கூட பேசிகிட்ருக்கோம். அதனால் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ரூபானி இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறதுக்கு பெரிய நன்றிகள். இது மாதிரி செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கலைஞர்களுக்கு செய்யணும். நன்றி. நன்றி திரு பிரபானா. அதே போல் முத்தலகையா உட்பட அனைவருக்குமே நாங்கள் உளமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே போல் அசானியும் இதே போல் நாங்கள் வரவழைத்திருந்தோம், கௌரவித்திருந்தோம். ஆனால் இன்றைய தினம் வர முடியாத ஒரு நிலை. நாங்கள் அவருக்கும் நாங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு கணக்கப்பட்டுக்கணும். அதோடு நாங்கள் அடுத்ததாக ஆச்சலா ஜாதிக ரூபவாஹினி நேத்ரா நாளிகாவே ஆதரி அரகினியான கெமத்தினே ஜெஃப்னவலட்டு ஆப்பனேட்டு ஏ வேணுவேன் அப்பி ஆராதனா கரணும். ஜாதிக ரூபவாஹினி நேத்ரா டிவி அத்தியக்ஷ ஒபகுட கௌரவகரன் ஆதரேக்கரன் இலாரன் காசிம் மகதாட்ட மே முகத்தட்டு கத்து வேணு கேல மே தமா ஏ ஜாதிக ரூபவாஹினி சஹா நேத்ரா டிவி அப்பே ஆதரைய கில்மிஷாட்டு புதகரண மோகத் அப்படி தன் சூதானா மே வேணு எனக்கு வேணு ஓ வச்சலா நம்முடைய ரூபவாணி கூட்டு தாமனத்தின் நேத்ராலயவிசனுடைய பணிப்பாளர் இலாரன் காசிம் அவர்கள், அதே போல பொறியியல் பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் நாயகம் அவர்கள் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கபிலதாசன் நாயக் அவர்கள், அதே போல சந்தைப்படுத்தல் பிரிவினுடைய பணிப்பாளர் சதீஷ் நீலகண்டன் ஆகியோரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஜாதிக ரூபவாணி நியோஜ்ய அத்தியக்ஷ ஜெனரல் இன்ஜினியர் கபில தசநாயக மகாத்மியா சஹ ஜாதிக ரூபவாஹினி அத்தியக்ஷ அலவி சதீஷ் நீலகந்தன் மத்துமாத் மே முகத்தடைக்கு தூணா தென் புலுவான் நே கௌரவி ஆர்தரி அருகனி அண்ண ஜாதிக ரூபவாஹினி என்னுடைய செயலாளர் யசோதா அவர்கள் இந்த வழியிலே கில்மிஷாவுக்கு ரூபவாணி கூட்டு தாமதத்தினால் வழங்கப்படுகின்ற உயரிய விருதினை இப்பொழுது வழங்குகின்ற தருணம். எம்மோடு கூட்டுத்தாமனத்தினுடைய சார்பில் உயர் அதிகாரிகள் கில்மிஷாவுக்கு இந்த வழியிலே உயரிய விருதினை இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அச்சலா மே தமாய் ஏ ஹண்டட்டு திபென ஆதரைய கில்மிஷா மே தாம பொடி கெனக்குனாட்டு லுக்கு ஹண்டாக் தீன கெனக்னே ஏ ஜயாகிரஹணே ஏ அபிமானே ஸ்ரீலங்காவட்டு அரகினாவட்டு பொஹம ஸ்தூதி பாரதே ஜயகான்னவா கிழக்கியானே லோக்கம ஜயகத்த வகை எனது இத்தின் ஏ ஆதரையாத்தேக்கு ஏ கௌரவையாத்தேக்கு கில்மிஷாட்டு டிகாக்மா மே பத்திரி கதாக்கரலா நிலாரின் காசிம் மகாத்மாக்க கதாக்கரான ஹித்துவோ மே ஜாதிக ரூபவாஹினி மே முகத்தை அப்படி இஹலும நியோஜனையாக கொபுத்துமா தைப்பொங்கல் வேணுவேன் ஜாதிக ரூபவாஹினி சா நேத்ரா நாளிகா வேணுவன் மண் வகை சுபபத்துமாக தபுத்துமாக ஹித்தே தியன்னே அத்திரமாச்சலா அப்படி தானவா தைப்பொங்கல் உற்சவ கிழக்கியான் அப்படி உதயந்தில் கதாக்கரா வகையம சூரிய தேவியான் வேணும் கரண வந்தனாமான கரண உற்சவையாக ஏ வகையம மே கிரி உத்துரவெல்லாம் ஏ ஏ என்ன மே ரட்டட்ட ஜாத்தியட்ட சௌபாகிய பிரார்த்தனா கரண உருளா அப்படி மேவேலாவே அப்பித்தகத்துல என்ன சியலும சௌஹர்த ஹித்துவத்துன்ட்டு அப்படி ஸ்ரீலங்கா ரூபானி சன்ஸ்தா வேணுவனுத் நேத்ரா நாளிகா வேணுவனுத் அப்படி சுப தைப்பொங்கல் உலிலா பிரார்த்தனா கரணும் ஏ வகையம ஏ கிரி இத்திரவீமி நத்து வச்சே சௌபாகிய லக்ஷணே சமஸ்த ரட்டட்டம தனென்னக்கு எல்லாம் பிரார்த்தனா கரணும் சஹா மே கில்மிஷா வத கெந்தவகனிம விசேஷயாக்னே ஐயாத் நியோஜனைக்கிறான் அப்பேம ரட்ட அப்பேம ஹெக்கியாவான் மீ சன்ஸ்கிருத்தியாக் ஏ விசேஷத்தியகனன் கதாகலுத் அத்திரம அப்படி ஜாதிக நாளிகாவாக் விதியட்ட ஜாதிக திமல நாளிகா விதியட்ட நேத்ரா டிவி வல்ட்ட வாக்கியமாக தேனவா
දේශීය දමිළ කලාකරුවන් වෙනුවෙන් පෙනී හිටින්න ඔවුන්ට කිසියම් කරලියක් නිර්මාණය කරන්න. නමුත් මේ වගේ යාපනයෙන් බිහි වෙලා රටම ජයගත්තු දැරියන්ගේ ජයග්‍රහණය ඉහළට ඔසවලත් තියලා මේ වගේ දරු පරපුරක් මේ වගේ ඊළඟ පරපුරක් බිහි කරන්න අවශ්‍ය උත්තේජනය අපි ලබා දෙන්න තමයි මේක සංකේතාත්මකව මේ කිලිමිෂට ආරාධනා කරේ. ඉතින් අපි හිතනවා මේ ආරම්භයක් විතරයි, මෙතනින් ඔබට අපිට කිලිමිෂා වගේ තව ජයග්‍රාහී පරපුරක්ම බිහි කරන්නට හැකියාව ලැබෙයි කියලා. බොහොම ස්තුතියි. ජාතික රූපවාහිනිය සහ නේත්‍රා නාලිකාව වෙනුවෙන් මේ වගකීම හැමදාම ඉටු කරනවා නිලාරෙන් කාසිම් මහත්මයාට, කපිල දසනායක මහත්මයාට, සතීෂ් නීලකන්දන් මහත්මයාට බොහොම ස්තුතියි. ඔව් වචලා, ඒ වගේම මෙන්න මේ අවස්ථාවේදී තව එකක් තව එක තෑගක් තියෙනවා. තව තෑගක් තියෙනවද? චෙන්නයි තෑගි ගොඩයි අද. චෙන්නයි සිල්ක්ස් ඌඩාක කිලිමිෂාවுக்கு ஏற்கனவே ஆடைகள் அனுசனையாக வழங்கப்பட்டது. அழகான ஒரு ஆடையை அவங்க தான் வழங்கியிருந்தாங்க. என்னோட ஆடையும் அவங்க தான். சரியா, அதுக்கு பிறகு வார நிகழ்ச்சிக்கான நம்ம டிலோ அக்காவுடைய ஆடையும் அவங்க தான் அன்பளிப்பாக வழங்கியிருந்தாங்க. அனுசரணையாக அதுபோல் உங்களுக்காக ஒரு அன்பளிப்பு பணத்தொகையை வழங்கியிருக்கிறாங்க. 50,000 ரூபாய் பணத்தொகையை சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தினர் அவருடைய உரிமையாளர் மற்றும் குடும்பத்தினருக்கு உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். எம்முடைய குடுத்தாபனத்தினுடைய சந்திப்படுத்தலினுடைய பிரிவினுடைய பணிப்பாளர் சதீஷ் நீலகண்ணன் அவர்கள் சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் சார்பாக இந்த வேளையிலே அந்த பணத்தை உங்களுக்காகவே வழங்கி ஜெமண்டிகா கதா கருமது தென் தேகி குடக் ஹம்மெலானு தென் முகது ஹித்தென்னு அது ஜாத்திக ரூபாயினிட்ட ஆவா நேற்றான ලිකාවෙන් හැමෝම් බලාගෙන ඉන්න ආදරය කරන තෑගි හම්බේ කියලා හිතුවද? පරසකට කියමු නෙනචංගලා. නෑ නෑ. தெரியும். சரி. சரி. நாங்க போ ஓ ஓ. நாங்க இப்ப நிகழ்ச்சி நிறைவு செய்ய போறோம். இந்த பகுதியை சரியா, இன்னும் நிறைய கலைஞர்கள் அங்கால இருக்கிறாங்க. விமல் மற்றும் பூஜா ஆகியோர் இருக்கிறாங்க. இந்த பகுதி இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். சரி, இப்போது நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம நடந்தது. இறுதியான சொல்ல விரும்புகிறீங்க நேத்ரா ரூபவாணி கொடுத்தா மக்கள் நேத்ரா டிவிக்கும். தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து எங்கள் கூப்பிட்டு கௌரவிச்சு பாராட்டினதுக்கு. ஹால் டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ. அனைவருக்கும் நாங்கள் நன்றி. இப்போ நாங்கள் சிறு வர்த்தக விளம்பர இடைவேளைக்கு செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது கலைக்க மூன்றிலே விமல் மற்றும் பூஜா இருக்கிறாங்க. அங்கே இசை பகுதியோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். ஆம் ஜெயமன், எங்களோட நாட்டு கலைஞர்களை ஊக்குவிப்பதில் என்றுமே எங்களுடைய நேத்திர அலைவரிசை முன்னிற்கின்றது என்பதை நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கொள்ளாக வேண்டும். இன்றைய பொங்கும் மங்களம் சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இசை விருந்து வர இருக்கின்றது. திருப்புகோளின் வயலின் இசை வடிவத்தை நாங்கள் பார்க்க தயாராக இருக்கின்றோம். இந்த வயலின் கச்சேரி உறுப்பினர்களுடைய பெயர்களை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தலாம். வயலின் கேதீஸ்வரன் வேலதீபன், மிருதங்கம் வை வேணிலான், தபேலா ரகுதரன், பிரகலாதன், கடம் திவாகரன், தாமோதரன், இந்த இனிமையான பாடலை வயலின் கச்சேரி ஊடாக கேட்டு ரசித்து மகிழுங்கள். Thank you.
நேத்ரா டிவியின் பொங்கும் மங்களம் இந்த தைத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியிலே இறை இசையை உங்களுக்காக வயலின் இசை வடிவில் தந்திருந்தோம். அடுத்ததாக பொங்கல் நடனம் காத்திருக்கின்றது ரசிகர்களுக்காக. நிச்சயமாக கோகுல், இந்த பொங்கல் நடனத்தை எமக்கு வழங்குவதற்காக நதுனி இஷாகா டயாஸ், பினூரி ஹன்சனா, நிதுஷி ரஞ்சனி, மலிந்து தருமிலா, புதுமினி பீரிஸ், திசேனி சஹான்சா இவர்களுடைய ஒரு அழகான பொங்கல் நடனத்தை பார்க்கலாம். கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம், உலகம் முழுதும் வென்றாடுவோம். மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா, மதங்கள் இணையும் பெருமையல்லவா. எம் மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே பார்த்து நன்றி சொல்வோம், மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம். பானம் பொழிகின்றது, மண்ணும் நனைகின்றது, பூமியும் செழிக்கின்றது, மனசு நிறைகின்றது. உழவு செய்து நாட்டு நட்டு அறுவடை செய்து கொண்டாடுவோம், அறுவடை செய்து கொண்டாடுவோம். நாங்கள் அறுவடை செய்து கொண்டாடுவோம், தமிழ திருநாள் கொண்டாடுவோம், அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். பொங்கல் கொண்டாடுவோம், நம் கலைகள் சிறந்திட பண்பாடுவோம். உறவுகள் வாசல் தேடி வாழ்த்து சொல்லி உரிமையாய் நாங்கள் கொண்டாடுவோம். வீரம் விளைகின்றது, வெற்றி தெரிகின்றது, பொழுதும் விடுகின்றது, காலம் கனிகின்றது. புதுப்பார வச்சு பொங்கல் விட்டு மண் வாசனை பொங்கல் கொண்டாடுவோம், இட்டிக்கும் பொங்கல் கொண்டாடுவோம், நாங்கள் திக்கட்டும் பொங்கல் கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம், அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். தமிழால் பண்பாடுவோம், உலக
உலகம் முழுதும் வென்றாடுவோம். மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா, மதங்கள் இணையும் பெருமையல்லவா. எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம், என்றே கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம், அட உழவர் திருநாள் தமிழர் திருநாளாம், உழவர் திருநாள், தைத்திருநாளை கொண்டாடுவோம். அனைவர் வாழ்விலும் சந்தோஷம் என்றுமே நிலைத்திருக்க வேண்டி நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மற்றும் எங்களுடைய கலை பண்பாட்டு விழுமியங்கள் அத்தனையும் பறைசாற்றப்பட வேண்டும். அனைவரும் கொண்டாடுவோம் இந்த தமிழர் திருநாளாம், தைத்திருநாளை. நேத்ரா டிவியினுடைய இன்றைய பொங்கும் மங்களம் சிறப்பு நேரலை நிறைவு செய்வதற்கான நேரம் நெருங்கியாச்சு. இன்றைய நேரத்தில் நாங்கள் பலருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய நேத்ரா தேசிய தொலைக்காட்சி சேவை, நேத்ரா டிவி மற்றும் ரூபவாயினுடைய தலைவர் மற்றும் எங்களுடைய என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பொறியியல் பிரிவினுடைய உறுப்பினர்கள், குழுவினர்கள், அது நேரம் எங்களுடைய நேத்ரா டிவியினுடைய பணிப்பாளர் மற்றும் உறுப்பினர்கள், அது நேரம் கேமரா, எங்களுடைய தயாரிப்பு குழு அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரம் நன்றியை கூற வேண்டும். இறுதியாக ஒரு நடனம் கூட காத்திருக்கின்றது. நிச்சயமாக கோகுல், நீங்கள் கூறியது போல இந்த தருணத்திலே கடைசி நிறைவு நேரத்தில் இருக்கின்றோம். இந்த பொங்கு மங்களம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக ஒரு அழகான பாடலுடன், ஒரு நடனத்துடன் நிறைவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று தீ தீமி தீமி என்ற ஒரு நடனத்தை தான் வழங்க போகின்றார். இதனுடைய நடன ஆசிரியர் ரந்திகா நானேக்காரனுடைய நெறி ஆள்கையின் கீழ் தான் நடக்கப் போகின்றது. மாணவர்களின் விவரம் நதீஷா ஷயூரி, நாகராஜா ஷாமிஷா, கயஷி கினாரா, கேவினி கேஹரா, தினாட்சி திசாநாயக், மகேஸ்வரன், திலோஷினி லக்ஷானி, ரஹினி தாமதாச என்ற மாணவர்களின் மூலம்தான் இந்த நடனம். விமல், அதே போன்று இன்றைய இந்த பொங்கு மங்கலம் சிறப்பு நேரலைக்கான எங்களுடைய செட்டை அமைத்து தந்த வைபவா வெட்டிங் அண்ட் ஈவென்ட்ஸ் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் திரு தினேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் திரைக்கு பின்னால் எங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் கரங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேத்ரா சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, விமல் மற்றும் பூஜா, சஹானா எல்லாருமே சந்தோஷமா இன்னைக்கு தைப்பொங்கலை கொண்டாடுங்க. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றைக்குமே சந்தோஷம் நிலைச்சிருக்க வேண்டும், மகிழ்ச்சி பொங்க வேண்டும் இந்த தைப்பொங்கலை போன்று. நேத்ரா தொலைக்காட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரம் எங்களுடைய அனுசரணையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக கோகுல், நீங்கள் கூறியது போல எல்லோருக்குமே இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். அப்படியா?